சரி இப்ப நீங்க பேசும்போது அடிக்கடி கட்டடம் 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 அப்படின்னு சொன்னீங்க அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியர் கட்டா எனக்கு இல்ல நிறைய பேருக்கு அந்த கேள்வி எல்லார்கிட்டயுமே இருக்கு அது எப்படி அது வந்து விளக்கம் யார்கிட்ட கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்க துறை சம்பந்தமான நிறைய நபர்கள் வெளியே இருக்கிறவங்களும் என்னன்னா உங்க டப்பிங் யூனியனுடைய கட்டடம் இருக்கு இல்லைங்களா உங்க அலுவலகம் அந்த கட்டடம் வந்து உங்களுக்கு சொந்தமான கட்டடம் உங்களுக்குனா உங்க யூனியனுக்கு நீங்களும் அது மெம்பரா இருக்கிறதுனால உங்களுக்கு சொந்தமான கட்டடம் அந்த கட்டடம் வாங்கிய வகையில் இல்லை அது திரும்பி ஒரு டெமாலிஷ் பண்ணி மறுபடியும் புதுசாக கட்டணம் கட்டண வகையிலும் நிறைய விஷயங்களில் குளறுபடிகள் இருக்கா இல்லைன்னா அதில் ஏதாவது தவறு நடந்திருக்கா முறைகேடு நடந்திருக்கான்னு நிறைய கேள்விகள் இருக்கு இதுக்கு சிம்பிளாக சொன்னாலும் சரி ஆதாரங்களோடு சொன்னாலும் சரி அதை எதிர்பார்க்குறேன் சார் சார் குளறுபடி இருக்குது முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட வடிவேலு சார் படத்தில் சொன்ன மாதிரி கணத்தையே காணமுடா அப்படின்வார் அந்த மாதிரி அது 2011 வந்து அது வந்து நிலம் கட்டடத்தோடு சேர்ந்து வாங்கப்பட்டது தான் இன்றைக்கி வந்து 80 feet ரோட் சாலிகிராமம் 80 சாலையில் அமைஞ்சிருக்கிற டப்பிங் சங்க நிர்வாக அலுவலகத்தினுடைய கட்டிடம் அது வந்து 2011 மொத்தமாக 47,50,000 ரூபாய் ஒட்டு மொத்த விற்பனை மதிப்புக்கு அந்த நிலம் கட்டிடத்தோடு இணைஞ்ச நிலம் வாங்கப்பட்டது ஆனால் 2011 டப்பிங் சங்க ஆண்டு அறிக்கையில் அந்த நிலம் லேண்ட் அட் விஜயராகவபுரம் அந்த பகுதி லேண்ட் அட் லேண்ட் வித் பில்டிங் அட் இல்லை லேண்ட் அட் விஜயராகவபுரம் 74,62,000 74,62,000 ரூபாய் இது கணக்காட்டப்பட்டிருக்கு அடுத்து 2012 பில்டிங் நம்ம அலுவலகத்துக்கான பில்டிங் கட்டிடம் அப்படின்னு போட்டு அந்த வகைராக்களில் ஒரு 45,00,000 ரூபா கணக்காட்டப்பட்டிருக்கு அதாவது ஒட்டு மொத்தமாக 1,00,000 கட்டிய வகையில் புதிய கட்டிடம் கட்டிய வகையில் 1,20,00,000 ரூபாய் ஒட்டு மொத்த செலவு லேண்டு கட்டிடத்தோட நிலம் சேர்ந்து ஆனால் இப்போ 2011 இவங்க வந்து கட்டிடத்தோட லேண்டு 47,50,000 ரூபாய்க்கு தானே வாங்கியிருக்காங்க அந்த வாங்கினதில் ஒரு பெரிய விசித்திரமான விஷயம் ஒன்று இருக்குது ஆவணத்தையே நான் உங்களுக்கு காட்டினா உதவிகரமாக இருக்குமா ஏன்னா பல பேர் இது கட்டுக்கதை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஆதாரங்களோடு நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்கன்னா இது வந்து இந்த இதில் உள்ள உண்மைத்தன்மை நிறைய விஷயத்தை வெளிப்படையா தெரியும் அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு கேள்விக்கு விடை கிடைக்கும் இல்லைங்களா ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தட்டுமா ஆதாரம் இல்லாம எதையுமே நான் பேசுறது இல்லைங்க அதனாலதான் ஆதாரங்கள் நீங்க இருக்குன்றதுனாலதான் நான் கேட்கறேன் இது நம்ம வந்து நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா போதும் ஏன்னா இது வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இப்போ இதை படிச்சு பாருங்களேன் இது வந்து யார் நேமுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு இவர் தெரியுது அவங்களுக்கு இந்த படத்தில் இருக்கிறவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரபலமானவர் மிகச்சிறந்த கலைஞர் ஆகச்சிறந்த நடிகர் டப்பிங் கலைஞர் ரொம்ப பிரபலமானவர் நல்ல பேச்சாளர் திரு ராதாரவி அவர்களின் அன்புக்குரியவர் திரு கே ஆர் செல்வராஜ் அவர்கள் அவர் தான் அவர் படம் தானே அது ஆமாம் அவர் தானே இருக்கு 47,50,000 அது என்ன போட்டிருக்கு நிலம் கட்டிடத்தோடு 47,50,000 ரூபா போட்டிருக்கீங்க இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் அது நீ வழக்கு இருக்கிறதுனால நீங்க இப்போ பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் காமிச்சிக்கலாம் இது வந்து நிலத்துக்கான மதிப்பும் கட்டிடத்துக்கான மதிப்பும் வந்து அந்த லேண்ட் சர்வேயர் நில அளவீட்டாளர் வந்து அவங்க அரசாங்கம் சார்பாக இதை பதிவு செய்கிறது கரெக்டாக இல்லையான்னு சோதனை செய்ய வருவாங்க அதில் என்ன வேல்யூ போட்டிருக்காங்க என்ன மதிப்பு போட்டிருக்காங்க நிலம் சுமார் 731,000 ரூபா கட்டிடத்தின் மதிப்பு சுமார் 40,00,000 ரூபா இப்போது சார் அந்த அதுக்குள்ளேயும் ஒரு உள் சிக்கல் இருக்குது என்னென்னா அதில் கட்டிடத்தினுடைய மதிப்பு சுமார் 40,00,000 ரூபாய்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இவங்க வெறும் நிலம் மட்டும் 74,62,000 ரூபா அப்படின்னு அறிக்கையில் அதையும் நான் சொல்லலை இதையும் நாங்களாக ஏதோ உற்பத்தி செஞ்சு நான் சொன்ன மாதிரியாக வந்துடக்கூடாது நீங்கள் டப்பிங் சங்கத்தின் ஆண்டு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இருக்கும் இது 2011 ஆண்டு அறிக்கை இதில் என்ன சார் போட்டிருக்கு முதல் விஷயம் என்ன சார் ஆட் ஆகிருக்கு லேண்டு அட் விஜயராம் சரிதானே சார் அடுத்த வருஷத்தில் வந்து பில்டிங் தனியாக ஆட் இல்லை இது வந்து ஆட் ஆயிருக்கு இது சங்கம் தயாரிக்கிற ஒரு ஆவணம் ஆமாம்மா இல்லைங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்களே அதுதான் சரியான வார்த்தை சங்க நிர்வாகம் தயாரிக்கிற ஆவணம் அதாவது அதனால தான் அதை நான் குறிப்பிட இது 731,500 தான் போட்டிருக்காங்க லேண்டு ஆனால் இதில் வந்து 71 நிலம் டென்ட்டு இப்பா
சார், நான் அதான் சொன்னேன், நம்ம குறைவான மதிப்பை சொல்லி வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றதுனால தான் அதிகமாக கோபம் வருது. இது சம்பந்தமாக எல்லாம் வழக்கு எதனா தொடர்ந்துருக்காங்க. இது இது இதுக்கான சில தெளிவுகளையும் நான் உங்களுக்கு முதல்ல கொடுக்கணும். சரியா? ஆக மொத்தம் 47,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதில் 40,00,000 ரூபா மதிப்புடைய ஒரு கட்டடம், அதை இடித்து 45,00,000 ரூபாய்க்கு அடுத்த வருஷமே அங்கே ஒரு புதிய கட்டடம் கட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்வியை உறுப்பினர்கள் யாரும் கேட்கலை. ஏன்னா கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்சுன்னு சொல்லிடுவாங்க. அண்ணன் தம்பி போடக்கூடாது அப்படின்றவாரு நாட்டம்மா சொல்லிடுவாங்க. இப்போ சமீபங்களாம எங்களுக்கே நடந்திருக்கு, கூப்பிட்டு ஏதோ மீட்டிங்கில் செயற்குள்ள சொன்னலாம், இந்த தாசரதி மதியழகன் இவங்க கூடலாம் யாரும் அண்ணன் தம்பி போடக்கூடாது அப்படின்னாங்களாம். அன்றைக்கி சாயங்காலமே அந்த செயற்குழுவில் இருந்தவங்க எங்கள் கூட வந்து ஒரு கல்யாண ரிசப்ஷனில் உட்காந்து எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, கை கொடுத்து செல்ஃபியில் எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். ஆனால் இது உத்தரவே கொடுத்துருக்காங்களாம். இப்போது இந்த மாதிரி இருக்கும்போது யார் போய் கேள்வி கேட்பாங்க? இப்போ கேள்வி கேட்டால் என்னன்னா, இப்போ கேள்வி கேட்க நீங்கள் டப்பிங் சங்க அலுவலக நிர்வாகத்துக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்க, தேர்தலே அதனால தான் நீதிமன்றம் மூலம் நடத்த வேண்டியதாச்சு. அங்கே சிசிடிவி வச்சுருக்காங்க, அது என்னமோ தெரியலைங்க. டிஜிபி ஆஃபீஸ்லேயும் ஒரு பார்லிமெண்ட்லேயும் கூட அவ்வளோ சிசிடிவி இருக்குமான்னு தெரியாதுங்க. வெக்கக்கேடான விஷயம், மன்னிக்கணும். கழிவறையை தவிர டப்பிங் சங்க நிர்வாகம் அலுவலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கு. சார், நாங்கள் கவனமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எப்படி அதை குறையாக நீங்கள் பார்க்க முடியும்? நாங்கள் கவனம் எதுவும் தவறு நடத்தக்கூடாதுன்றதுனால இருக்கலாம் இல்லையா? அதாவது அப்படி நீங்கள் வந்து அதை யோசிக்கலீங்க சார். அது என்ன சார், வங்கியா? அங்கே என்ன பெரிய ரொக்க பரிவர்த்தனை நடந்துக்கிட்டு இருக்கா? எவ்வளோ ரொக்கம் பரிவர்த்தனை ஒரு நாளைக்கு கொண்டு வராங்க, எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறாங்க, அங்கே என்ன தவறு நடந்துடும் நினைக்கிறீங்க? எனக்கு புரியாத விஷயம் சார். இது வந்து ஒரு தொழிற்சங்கம், ஒரு தொழிற்சங்க அலுவலகத்துக்குள்ளே ஆண்கள் மட்டும் இல்லை சார், பெண்களும் வருவாங்க சார், வந்து போவாங்க. நீங்கள் எங்கெல்லாம் கேமரா வச்சுருக்கீங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? யாருக்காவது தகவல் தெரிவிச்சிருக்கீங்களா? ஒரு பெண் ஒரு அலுவலகத்துக்குள்ளே நுழையும் போது சார், ஒரு இடத்துக்குள்ளே நுழையும் போது வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குல்ல சார், அந்த கம்ஃபர்ட் லெவலில் அந்த கான்சியஸ்லேருந்து வெளியில் போய் அவங்கள ஒரு அசௌகரியமாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு தொழிற்சங்கத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? இன்னொன்று, யாரை கண்காணிக்கிறீங்க, என்ன கண்காணிக்கிறீங்க, அங்கே என்ன நடக்குது? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பரிவர்த்தனை நடக்க, இது என்ன ஈக்விட்டியா, ஷேர் மார்க்கெட்டா, வங்கியா? பப்ளிக் பிளேஸில் நீங்கள் ஒரு சிசிடிவி வைக்கணும், அண்டர் சிசிடிவி சர்வைலன்ஸ்னு போர்டு வைக்கணும்னு சட்டமே இருக்குது. ஆ, இருக்குல்ல சார், வீட்டுக்குள்ளே நீங்கள் சிசிடிவி வச்சு இல்லை, இது நீங்கள் சொல்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது இல்லையா? டப்பிங் சங்க நிர்வாகம் கராச்சி பாகிஸ்தான்லையே இப்போ, ஏன்னா எங்களுக்குன்னு சில அடிப்படை விதிகள் வச்சுருக்கோம். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதே டப்பிங் சங்க பைலாவில் ஒரு கிளாஸ் இருக்குது, இந்த விதியை ஏன் யாரும் கண்டிக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஊடகங்கள் விடுங்க, தனிப்பட்ட முறையில் அவர் ராதாரவி சாருக்கு ஆசையாக இருக்கும், பாவம், இத்தனை வருஷம் நான் ஃபீல்டில் இருந்துட்டேன், என்ன இவ்வளோ தூரம் கேள்வி கேட்கலடா, யாரும் உங்களெல்லாம் கூப்பிட்டு ஊடகத்தில் கேள்வி கேட்டால் அப்புறம் எனக்கு என்னடா மதியாது இருக்குது அப்படின்னு ஒரு பயம் இருக்கலாம். நியாயம் சார், இவ்வளோ வருஷம் இருந்ததுக்கப்புறம் அவருக்கு என்ன, இப்போது பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்காங்க, வந்திருக்காங்க, போகிறாங்க, ஆடுகளத்தில் அவர் வந்து பேசினார், டப்பிங் கொடுத்தாரு, கடைசியில் பார்த்தீங்கன்னா நடித்தவர் அவார்டை வாங்கிட்டு போயிட்டார். இவருக்கு சும்மா வந்து நீங்கள் குருவி ரொட்டியும் குச்சி மிட்டாயும் இவருக்கு கையில் கொடுத்துட்டு அவார்டு மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த வருத்தம் இருக்கும். அப்போ ஊடகத்தில் நான் மட்டும்தான் பேசணும் டப்பிங் சங்கத்துலேருந்து, வேறு யாரும் பேசக்கூடாது, இது இவங்க பேசினா கோவம் வராதா? வராதா சார் செய்யும், நியாயமாக வரும் சார். நீங்கள் இதெல்லாம் கண்டிக்கக்கூடாது, இதெல்லாம் நான் கண்டிக்க மாட்டேன் சார், அதெல்லாம் தப்பு இல்லை. இப்போது அந்த விஷயத்தில் ஊடகத்துக்கு ஒரு தடை இருக்குது, ஆனால் இதை தாண்டி ஒரு தடை வச்சுருக்காங்க. எங்கள் உறுப்பினர்கள் யாரும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செயற்குழுவில் போய் அவங்கக்கிட்ட பேசி தீர்த்துக்கணும். ஏன்னா எங்கள் செயற்குழுவில் இருக்கிறவங்க, நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும், ஒருத்தர் ஆக்ஸ்ஃபோர்டு, ஒருத்தர் பாஸ்டன் யூனிவர்சிட்டி, ஒருத்தர் ஃபிலடெல்ஃபியா, இந்த மாதிரி செவ்வாய் கிரகம், புதன் கிரகம், எங்கெங்கேயோ போய் பெரிய பெரிய பல்கலைக்கழகத்துலலாம் படித்து டாக்டரேட் பட்டம் வாங்கி நீதி அரசர்களாக இங்கே வந்து உக்காந்துருக்காங்க. ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்துக்க அவங்கக்கிட்ட தான் போய் நாங்கள் நிற்கணும். காவல் நிலையத்துக்கோ நீதிமன்றத்துக்கோ உறுப்பினர் போனால் அவங்கள சங்கத்திலேருந்து நீக்கிறதுக்கு எங்கள் சங்கத்தில் தலைவருக்கு முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதிகாரத்தை யார் வழங்கினீங்க? மாறுபட்ட கருத்தோட ஒரு சின்ன ஆ சொல்லுங்க சார், எனக்கு உங்ககிட்ட விளக்கம் சொல்லுங்க சார். டப்பிங் யூனியன் மட்டும் இல்ல, எல்லா அமைப்புகளும் எல்லா விஷயங்கள்லயுமே காவல் நிலையத்துக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டோம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து நான் உங்ககிட்ட திரும்ப ஒரே ஒரு விஷயத்துக்கு தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ யூஸ்வலாகவே எல்லா அமைப்புகள்லேயுமே எல்லா சங்கங்கள், அது சங்கமாக இருக்கலாம் இல்லை எல்லா பார்ட்டி ஆஃப் எதுவாக இருந்தாலும், காவல் நிலையம் அல்லது சட்ட ரீதியாக போகிறதுக்கு முன்னாடி முதல் விஷயம் வந்து அந்த அமைப்புலேயோ இல்லை அந்த நிர்வாகத்திலேயோ முதல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க அதை எடுக்கலைன்ற பட்சத்தில் காவல் நிலையத்துக்கு போகலாம், அது சட்டப்படி நிறைய விஷயங்களுக்கு போகலாம்ன்றது பொதுவான ஒரு விதி, நான் எதையும் குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வரணும் அப்படின்னு.
ஸோ இங்கே போய் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றம் போறீங்கன்னா சரி, அங்கே போகாமையே நீதிமன்றத்துக்கு போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஒருவேளை நான் கேட்குற கேள்வி வந்து டப்பிங் யூனியனுடைய ராதாரவி தலைவராக இருக்கிற அவருக்கு சார்பான கேள்வியாக கூட இருக்கலாம். இந்த கேள்வி ஏன் கேட்கலன்னு கூட யோசிச்சிருக்கலாம் நிறைய பேர். அதனால நான் கேட்குறேன். ரொம்ப நியாயமான கேள்வி சார், நான் இதை மறுக்கவே மாட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இது வந்து முறைகேடு செஞ்சுருக்கு ஒரு நிறுவனம், ஒரு நிர்வாகம் வந்து டோட்டலாக முறைகேடுகள் செஞ்சுருக்காங்க, ஊழல்கள் ஈடுபட்டிருக்காங்க, சங்க நிதியை வந்து தவறாக கையாண்டிருக்காங்க, உறுப்பினர்களுக்கு எதிராக வந்து பழிவாங்கும் நடவடிக்கைகளை கட்டழுத்து விடுறாங்க, கேள்வி கேட்குற உரிமைகளை பறிச்சிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட போய் நான் கேள்வி கேட்கணும், நான் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க என்னுடைய உரிமைகள்லாம் பறிச்சிங்க? இப்போ நான் கூட கேள்வி கேட்டேன் 2 வருஷம் முன்னாடி, 2016 போய் கேட்டேன். இவங்க இன்சார்ஜ்னு ஒரு கும்பல் வச்சுருக்காங்க, அந்த கும்பல் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு வேணுங்கிற இவங்க சொல்கிறவங்கள அவனுக்கு வேலை கொடுனா அவங்க வேலை கொடுத்துருவாங்க, அவனுக்கு வேலை கொடுக்காதுன்னா வேலை கொடு, அந்த மாதிரி நிறுத்தி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சட்டம் இங்கே அடிப்படை சட்டத்தில் இல்லை, அப்படி ஒரு கும்பல் இருக்குது. இப்போ இந்த கும்பல் வந்து வேலை செலக்ட் பண்ணுவாங்க, வருஷா வருஷம் தேர்ந்தெடுப்பாங்க. அது எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு தெரியாது சார். ஒவ்வொருத்தரையே நிற்க வச்சு, நீ 5 அடி இருக்கியா, ஓகே உன் பேர் என்ன, குமார், குமாருங்கிற பேருக்குலாம் இன்சார்ஜ் கிடையாது, அந்த மாதிரி எதாவது தள்ளி விட்டுறாங்களான்னு தெரியாது. ஏன்னா இதுக்குன்னு வந்து ஒரு இந்த நிறம், இந்த உயரம், இந்த படிப்பு தகுதி, இந்த அளவுக்கு அனுபவம், இத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கணும், இந்த மாதிரியான எந்த மாதிரி தகுதியுடையவங்க அந்த இன்சார்ஜாக வரலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு வரைவு திட்டமும் கிடையாது. அண்ணனுக்கு பிடிச்சவங்க, அண்ணன் யாருன்னு கேட்கக்கூடாது என்ன, அதனால் அண்ணன் இருக்கார், அண்ணனுக்கு பிடிச்சவங்க நிர்வாகத்தில் இன்சார்ஜாக வந்துடலாம், மற்றபடி தகுதி தேர்வெல்லாம் எழுதி வர முடியாது. இதை முடிச்சிடுறேன், மன்னிச்சிடணும் அதை, அந்த அந்த கேள்விக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சு நடத்திட்டு, ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டுருக்காங்க. இப்போ இந்த இன்சார்ஜ் விஷயம் நீ பண்ணுறது தப்பு, இவங்களுக்குன்னு ஒரு வரைவு திட்டம் வச்சுருக்கணும், நீங்கள் அந்த வரைவு திட்டம் என்னங்கன்னு மெம்பருக்கு தெரியப்படுத்துங்க, இந்த வருஷம் இன்சார்ஜாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஒரு அறிக்கை வரும். இப்போ ஒரு ஐஏஎஸ்க்கு, ஒரு ஐபிஎஸ்க்கு, ஒரு ஏதோ ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து யாரோ அறிவிப்பு வருது அப்படின்னா, ஒரு டெண்டர் விடுறது கூட அறிவிப்பு வரும் சார். ஏன் அறிவிப்பு வரும்னா, அதில் சொல்லுவாங்க இதுக்கு விண்ணப்பம் செய்கிறவங்களுக்கு இந்த அடிப்படை தகுதிகள் இருக்கணும். தமிங் சங்கத்தில் இன்சார்ஜுக்கு வந்து எல்லாரும் யாரெல்லாம், 1500 மெம்பர் இருக்காங்க, இதில் யாரெல்லாம் அப்ளை, யார் வந்தாலும் கொடுத்துருவோம். அப்போது 25 பேர் அப்ளை பண்ணால் 25 பேர் இன்சார்ஜ் ஆயிடுவாங்களா? அது கிடையாது. நாங்கள் வந்து அவங்கள எதை வச்சு பரிசீலனை செய்கிறீங்கன்னு நீ சொல்லணும், அது கிடையாது. இதை நீங்கள் சொல்லிட்டு இன்சார்ஜாக தேர்ந்தெடுத்துக்கங்கன்னு சொல்லி ஒரு மின்னஞ்சல் அனுப்பிட்டேன் சார். இந்த யூனியன் அலுவலகம் என்ன கௌரவ குறைச்சலானதா? இந்த யூனியனுக்கு நேரில் வந்து பேச முடியாதா? எதாக இருந்தாலும் நாமெல்லாம் ஒரு குடும்பம் சார். இந்த பல பேர் இதை வந்து மேடைகளில் சொல்கிறாங்க, நாமெல்லாம் கலை குடும்பம், குடும்பம், குடும்பம். அது உணர்வில் தான் இருக்கணும், அது அந்த உணர்வில் தான் இருக்கணும். இப்போ ஒரே குடும்பம் அப்படிங்கிறதுனால, இப்போ நீங்களும் நானும் ஒரே குடும்பம் அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் பேக்கெட்லேருந்து நான் காசு எடுத்துடலாமா சார்? என் பணம் பணம், ஓம் பணம் பணம், ஓம் பணம், என் பணம்னு அடுக்க முடியாதுல்ல. அது சினிமாவுக்கும் பாடலுக்கும் மட்டும்தான் செட் ஆகும், எங்க சங்கத்தில் ஒத்து வராது சார். அப்போ குடும்பம் நேரில் வந்து பேசு. நான் ஏன் அப்போ மின்னஞ்சல்னு ஒன்று முகவரி எதுக்கு வச்சிருக்கேன்? மின்னஞ்சல் முகவரின்னு ஒன்று எதுக்கு வச்சிருக்கீங்க? அதிகாரப்பூர்வமான தகவல்களை பரிமாறுறதுக்கு தானே அது ஒத்துக்கணும். நான் அனுப்பிச்சேன் மின்னஞ்சல், அனுப்பிச்சேன். நீ எப்படி இதை பற்றி கேள்வி கேட்கலாம்? இத்தனை வருஷமாக நடைமுறையில் இருக்குது, இதை சொல்கிறதுக்கான தகுதி இல்லை. நீ வேணும்னே குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குற, இந்த அப்படி சஸ்பென்ஷன், உனக்கு என்கொயரி வச்சிட்டோம். இப்போ என்கொயரி 15 நாள் டேட் கொடுக்கணும், விளக்கம் கொடுக்க, அது கொடுக்கல. அப்போது இவங்க என்கொயரி சொல்ல அன்றைக்கி அந்த தேதி இன்றைக்கி போனாங்க, இதை சொல்கிறதுக்கு தான் போனேன். இன்றைக்கி நீ என்கொயரி எனக்கு வைக்க முடியாது. நீங்கள் ஏன் என்கொயரி வைக்க முடியாதுன்னா, எனக்கு நீங்கள் 15 நாள் டைம் கொடுக்கணும், அதுக்கு இன்னும் 5 நாள் எனக்கு டைம் இருக்குது நான் வரத்துக்கு. இப்போ நீங்கள் மாடிக்கு வந்து பதில் சொல்லுங்கள், மாடிக்கு கீழெல்லாம் நான் ஏறி வர முடியாது. இதுக்கு இது நீங்கள் வாங்க. செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ, திருவாளர் ராஜேந்திரன் சொல்லி, அவரும் வந்து திரு ராதாரவி அவர்கள் அன்புக்குரியவர், அவர் தான் செக்ரட்டரி இருந்தவர். அவர்கிட்ட நான் சொன்னேன், நீ என்ன வந்து கமிட்டியில், முதல்ல நீங்களே வந்து செக்ரட்டரி கிடையாது. டப்பிங் சங்களுடைய அடிப்படை விதிப்படி செயலாளர் பதவியிலேருந்து ஒருத்தர் நீங்கிட்டா, இல்லை அவர் விலக்கப்பட்டிருந்தா, அந்த இடம் காலி ஆச்சுன்னா, அந்த இடத்துக்கு வந்து டெபுட்டி செக்ரட்டரி தான் செக்ரட்டரியாக வர முடியும். ஆனால் அப்போ இவர் ஜாயிண்ட் செக்ரட்டரியாக இருந்தார், இவரை வந்து செக்ரட்டரி ஆகி விட்டாங்க. ஸோ முறைப்படி பார்த்தா நீங்களே செக்ரட்டரி கிடையாது. நான் உங்கள்கிட்ட வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உடனே என்கொயரி நடக்கல, ஒன்றும் நடக்கலை. நீங்கள் வந்து அவமானப்படுத்திட்டீங்க, கூட்டு வந்து தர்ணா பண்ணிட்டீங்க, கலாட்டா பண்ணிட்டீங்க, ஆளை கூட்டு வந்து அடிக்க என்னமோ இவங்களே பில்டப் பண்ணி கதை. எனக்கு வந்து சங்க நீக்கம், கேள்வி கேட்டால் சங்க நீக்கம் அப்படின்னு இருக்குன்னா, அப்போ இவங்கக்கிட்ட போய் நாங்கள் எப்படி கேட்க முடியும்? இவங்களுக்கு மேலே எத்தனையோ படித்தவங்க நீதிமன்றங்கள் உட்கார்ந்துருக்கிற நீதிமன்றத்தின் கதவுகளை நாங்கள் தட்டுறதுல என்ன தப்பு சார்?
அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்க சொல்ற பாயிண்ட்டுக்கே வரேன். குடும்பத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு வந்து குடும்ப வன்கொடுமை நடக்குது. அவங்கள வந்து ஹாரஸ் பண்ணுறாங்க, மன உளைச்சலுக்கு ஆறாக்குறாங்க, குடும்பப்படுத்துகிறான். ஒரு புருஷன் ஒரு மனைவியை, அப்போ மனைவி முதல்ல போய் அந்த புருஷன்கிட்ட தான் முறையணும். அண்ணா எங்க 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 இப்படி உதைக்காதீங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவாக உதைங்க, எங்க எங்க ஃபுல்லாக அடிக்காதீங்க, ஹாஃப் மட்டும் அடிச்சுட்டு வந்து அடிங்க, எங்க எங்க இந்த கணத்தில் அறையாதீங்க, எனக்கு இங்கே பல்லு வலிக்குது, இந்த கணத்தில் அறைங்க, இப்படின்னு அந்த புருஷன்கிட்ட போய் இந்த மனைவி கெஞ்சி கேட்கணும். அப்புறம் புருஷன் பார்த்து சொல்லுவார், இல்லை இல்லை என்னால் குவாட்டர் முடியாது, நான் வேற ஏதாவது அடிச்சுட்டு வரேன் அப்படின்னுவாரு. இல்லை நான் அடிக்கலை மிதிக்கிறேன் உதைக்கிறேன் அப்படின்னு வரு. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் நான் சங்க நிர்வாகத்துக்கு போகணுமா சார்? இல்லை அந்த பெண் மன்னிக்கணும், இல்லை அந்த பெண் நேராக காவல் நிலையத்துக்கு போய் இவன் இப்பேற்பட்ட ஆள், இப்பேற்பட்ட வேலை செய்கிறான், இவங்கிட்டேருந்து எனக்கு விடுதலை வாங்கி தாங்க அங்கே சொல்லணுமா? சட்டம் எதை சொல்லுது? இல்லை இல்லை இப்போ நீங்கள் சொன்னதுலேயே நான் திருப்பியும் கேட்குறேன், சொல்லுங்க. புருஷன் அடிக்கிறான்னா புருஷன்கிட்ட கேட்க முடியாதுன்னா அது ஒரு குடும்பம் தானே நீங்க சொல்றீங்க, நீங்க இல்ல பொதுவாவே கலை குடும்பம், குடும்பத்துல ஒரு ஆள் தானே இருப்பாங்க. இப்ப நீங்க பேசுறீங்க இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து இவங்க பேசினாங்க, கூட ஒரு நாலு பேர் சேர்றாங்கன்னா உங்க அமைப்புல 1800 பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் உங்க சைட்ல இருந்து அந்த குடும்பத்தில இருந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ அந்த நேரத்திலே புறப்படாம போனதுக்கு நீங்க ஆர்கனைஸ் பண்ணலன்னு நம்ம சொல்லிக்கலாமா? இதெல்லாம் செய்யாம ஏன் போனீங்கன்னு கேக்குறாங்க இல்லையா? இங்கெல்லாம் வரவே இல்லை, ஏன் வரல? தாசரதி வந்து இது மாதிரிதான், இப்ப நீங்க பேசுற மாதிரிதான் அவரு எதுவும் பேசிடுவாரு, அது பேசுற விஷயங்களுக்கு வரைமுறை எல்லாமே பேசிடுவாருன்னு ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா? சொல்லுங்க, ஏன் குடும்பத்துக்குள்ள ஒரு ஆர்கனைஸ் விஷயம் தலைவர் தான் அப்படி தப்பா இருக்காரு? நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன், இதுக்கு தான் தவறானவராவே இருக்கட்டும் சார். ஐயோ நான் அப்படி தவறானவர்னு சொல்றது எந்த விதத்துலன்னா, ஒரு நிர்வாக ரீதியில பர்சனல் நமக்கு வேண்டாம், நிர்வாக ரீதியில அவருடைய தலைமையின் கீழ் செயல்பாடுகள் நிறைய முறைகேடுகள் இருக்கு. அது உங்க சங்கமா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நடிகர் சங்கத்தில் இருக்கும் போதும் சரி, அவர் மீது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நபரை எல்லாருமே அவருக்கு சாதகமாவே இருப்பாங்களா? அவரை இப்ப நிறைய பேர் இப்ப அவர் எதிராகவே நிறைய விஷயங்கள், எதிரா மீன்ஸ் எப்படின்னா அவருடைய நிர்வாகத்தை தவறு இருக்குன்னு சுட்டி காட்டுறதுக்கு நிறைய காத்திருக்காங்க. யாராவது நமக்கு லீட் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்றாங்க. இத இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னு ஒரு இருக்கும்ல பழமொழியா ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப இந்த பூனைக்கு தசரதி அப்படின்றவர் மணி கட்டிட்டார், மணி கட்டினா போதுமா? அதை லீட் மறுபடியும் திருப்பி லீட் பண்ணோம்ல, சத்தம் வரலையே மணி, அதான இப்ப பிரச்சனையா சார்? இங்க நான் அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உணர்வு. குடும்பம்ங்கிறது சமுதாய அமைப்பு, சங்கம்ங்கிறது சட்ட ரீதியான அமைப்பு. குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ள உங்களுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும்போது உங்க ரத்த பந்தங்களோ சொந்தங்களோ அண்ணன் தம்பியோ ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிட்டு நீங்க கட்ட பஞ்சாயத்து நடத்திட்டு போயிடலாம். ஆனால் சட்ட ரீதியான அமைப்புக்குள்ள நான் எது கட்ட பஞ்சாயத்து நடத்தணும்? இப்போ டப்பிங் சங்க தேர்தல் நடந்துச்சு, இப்போ சமீபத்தில் சின்ன திரை நடிகர்கள் சங்க தேர்தல், இந்த மாதிரி நிறைய சங்கங்களில் தேர்தல்கள் நடக்குது. இந்த சங்க தேர்தல்கள்லாம் நடக்கும்போது இந்த சங்கத்தில் வந்து போட்டியிடுற அந்த அமைப்பை சேர்ந்தவங்க உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்குள்ள ஆதரவை திரட்டலாம், அவங்க போய் போட்டியிடலாம், தேர்தலை சந்திக்கலாம். இப்போ டம்பிங் சங்கத்தில் கூட தேர்தல் நடக்கும்போது வந்து திருவாளர் ஜே கே ரித்தீஷ் அவர்களுடைய ஆதரவு தனக்கு இருக்கிறதா வந்து ராதாரவி அவர்களின் ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருடைய அவர் எங்கள் சங்க உறுப்பினரே இல்லை, அவர் பல சமுதாய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறதா கேள்விப்படுறோம், ஆனால் அவர்கிட்ட ஆதரவுக்குன்னு போனாங்க. அப்போது சங்கம் குடும்பம் இங்கேன்னா இதுக்குள்ளேயே தானே இருக்கணும், நீ ஏன் வெளில போனீங்க? இப்போது சங்கம் குடும்பம் சொல்லிட்டீங்க, குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறான்னா கேள்வி கேட்குறோன்னு நீங்கள் விளக்கம் தானே சொல்ல முடியும்? இப்போ உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் உடன் பிறந்தவர்களோ உங்ககிட்ட வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான விளக்கத்தை நீங்கள் குடும்பத்துக்குள்ளே தானே கொடுக்க முடியும்? உடனே குடும்பத்தை விட்டு விலக்கி வச்சிட முடியுமா நீங்கள்? யூ கெட் அவுட் அப்படின்றீங்களா உடனே? அதனால தான் சார் சொல்கிறேன், ஒன்று இந்த இடத்துல நில்லுங்க, இந்த நிலைப்பாட்டில் நில்லுங்க. எனக்கு தேவைப்படும் போது இது வந்து கலை குடும்பம், எனக்கு இது ஒவ்வாமை வரும்போது நீ இந்த குடும்பத்துக்கு விரோதி. அப்போ இவங்க மட்டும் எங்கே ஜெர்மனியில் இருந்தால் வந்தாங்க? அதுதான் அதே குடும்பத்தில் தானே இருக்காங்க, நான் அதே குடும்பத்தில் தானே இருக்கேன், எந்த குடும்பத்தில் இருக்கோம் நாங்கள்? இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி நிர்வாகத்தில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி செலுத்தின பல பேரோட அதிகமான பங்களிப்பை நாங்கள் நிதிபூர்வமாக கொடுத்துருக்கோம். அப்போ இந்த குடும்பம் நடக்கிறதுக்கு அதிகமான பங்களிப்பு தரது யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ராதாரவி அவர்கள் எத்தனை 1000 படங்கள் டப்பிங் பேசியிருக்காரு, எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. இப்போ எங்கள் சங்கத்தில் இருக்க ஒரு 10% பிடிக்கிறாங்க. நீ சம்பளம் எப்படின்னு கேளுங்க. ஐயோ அது ஒரு பெரிய கதைங்க, இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா போயிட்டே இருக்குமே. அதுக்கு முன்னால் அவங்க எதுவும் சொல்ல வந்தாங்க. ஒரே ஒரு விஷயம், ராதாரவி சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இண்டஸ்ட்ரி மொத்தம் இல்லாமல்
இந்த தேர்தல் ஜட்ஜ் வந்திருந்தாங்க இல்லையா, ரிட்டையர்ட் ஜட்ஜ், அவங்களோட பரிசீலனையா சஜஷன்ல ஐசிசி ஒன்று செட்டப் பண்ணியிருக்கோம். ஐசிசிங்கிறது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் அபியூஸ் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இங்கெல்லாம் போனால் செலவழிக்க முடியாது, கஷ்டம், மனசு கஷ்டப்படும், தெர் இஸ் டூ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் இதுங்கிறதுனால ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்லையும் ஐசிசி வைக்க சொன்னதே அதுதான். ஒன்று கோர்ட்ஸ் அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஆல்ரெடி ஓவர் பர்டன், அந்தந்த ஆர்கனைசேஷன்லேயே அதுக்கு ஒரு என்கொயரி மாதிரி வச்சு அங்கே தே வில் டிசைட் வாட் தே வில் டூ வித் த பிரெடட்டர் வர்சஸ் த விக்டிம் அப்படின்னு. ராதாரவி சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், இண்டஸ்ட்ரியில் இல்லாத ஒரு ஐசிசி எங்கள் டப்பிங் யூனியனில் இருக்குது அப்படின்னு. டப்பிங் யூனியனில் ஐசிசி இருந்ததுன்னா எல்லா எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஐசிசி ஒன்று இருக்குதுன்னு சொல்லணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு ஒர்க் ஷாப் ஒன்று நடத்தணும், வாட் இஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். முதல்ல உன்னோட ஒர்க் பிளேஸ் அப்படிங்கறத எப்படி டிஃபைன் பண்ணுங்க. ரொம்ப தப்பா நினைக்காதீங்க, நீங்க பாட்டில் இப்படி சொல்லாதீங்க, நாளைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு கிளாஸ் எடுத்துற போறாங்க. ஜனவரி 1st தேதியோ 2nd தேதியோ ஒரு ஒரு விருது நடக்குது, ராதாரவி சார் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு, நீங்கள் அவங்கள போய் கேட்டீங்கன்னா யார்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறேன், குட் பண்ணுங்க, இன்னும் இப்படி ரேப் பண்ணுங்க, இன்னும் நல்லா ரேப் பண்ணுங்கன்றாரு. எனக்கு இதை பா ஐயோ என்ன இவர் இப்படி சொல்கிறாரு, இதில் கொஞ்சம் கூட சென்சிட்டிவிட்டி இல்லையா அப்படின்னு. அதாவது நாடே கொந்தளிச்சுட்டு இருக்கு நிர்பயா ரேப்பு, அவர் அதை எடுத்து ஒரு ஜோக் பண்ணி எல்லாரும் ரேப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். சரி வாங்க, நீங்கள் பாயிண்ட் இஸ் இஃப் தேர் இஸ் அன் ஐசிசி, இங்கே வந்து ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணினது ராதாரவி சார் பேரில், அவர் தான் பிரசிடெண்ட், பிரசிடென்ட் தான் என் பேரில் அப்யூஸ் பண்ணாரு, பிரசிடென்ட்டை போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணேன்? ஐசிசி வச்சிருக்க, யாருக்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நாங்களே பண்ணிட்டோம் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்தது, அதை நாங்கள் பேசி முடிவெடுத்துட்டோம். இதையும் சொல்கிறார் அவர் அந்த இன்டர்வியூவில், என்ன அப்யூஸ், யார் வந்தாங்க, யார்கிட்ட பேசுனீங்க, எப்படி அதை சரிப்படுத்தினீங்க, எத்தனை பெண்கள் இருந்தாங்க அந்த அந்த கமிட்டியில் டு, எதுவுமே இது இல்லை. அவங்க வழக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜனவரி 2016 வந்து உறுப்பினராக இணைஞ்சாங்கன்னு நினைக்கிறேன், 2016 உறுப்பினராக இணைஞ்சாங்க. அதே ஆண்டில் வந்து பிப்ரவரி மார்ச் மாதம் கிட்ட ஏதோ ஒரு நேரத்தில் வந்து முகநூலில் வந்து தற்போதைய டப்பிங் சங்க செயலாளராக இருக்கிற திரு கதிரவன் பாலு அவர்கள் துவங்கியிருந்த அவருடைய பராமரிப்பில் இருந்த ஒரு முகநூல் குழுமம், அதில் வந்து அவங்க அங்கத்தினராக சேர்க்கப்பட்டிருந்தாங்க. அதில் போய் இவங்க வந்து நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போயிருக்காங்க, அப்போது ராதாரவி சார் ஆதரவாளர்கள்லாம் இருந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து இதை இந்த மாதிரி கருத்தெல்லாம் நீ பேசக்கூடாது, இவங்களை சீனியர்ஸ் வந்து அண்ணன் தான் கூப்பிடணும், சாருன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு ஏதோ 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 பேச்சுவார்த்தை ஏதோ சம்பாஷணைகள்லாம் அங்கே பரிமாறப்பட்டிருக்கு.